சினிமா பட்டிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அவதார் த வே ஆஃப் வாட்டர் படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். 2009 அவதார் பாகம் 1 ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபா செலவில் அந்த படத்தை வந்து வெளியிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு அந்த டைமில் ரொம்ப புதுசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டெக்னாலஜியெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தார் ஜேம்ஸ் கேமரன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகம், அந்த புதிய உலகத்துக்குள்ளே புதிய ஸ்பீஷியஸ் அனிமல்ஸு பேர்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த உலகத்தையே வந்து புதுசாக வடிவமைச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து கொண்டு வந்தார். அந்த டைமில் அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப புதுசாகவும் இருந்தது. இப்போது இந்த படத்துடைய பாகம் 2 வந்து வெளியாகிடுச்சு. கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இப்போது அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. த வே ஆஃப் வாட்டர் அப்படின்ட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் பாகத்தில் பண்டரா உலகத்துக்குள்ளே நம்ம ஹீரோ போகிறாரு, அவரும் அவதார் மாதிரி மாறுறாரு. அதுக்கான டெக்னாலஜிலாம் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க, அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ இந்த பாகம் 2 வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த காதலிச்ச பெண்ணோட திருமணம் ஆனதுக்கப்புறமா 4 குழந்தைங்களோட அவர் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வாழ்ந்துட்டுருக்கும் போது வழக்கம் போல் அந்த வில்லன் இருப்பா இல்லைங்களா முதல் பாகத்தில், அந்த வில்லன் வந்து மீண்டும் வந்து குளோனிங் முறையில் அவரை வந்து உயிர்ப்பிக்க வச்சு மறுபடியும் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் பழி வாங்குறதுக்காக அவர் வராரு. ஸோ வந்தவர் பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த 2 பாகத்துடைய ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். இந்த எந்த விஷயத்தில் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாகத்தில் 1500 கோடி ரூபா செலவில் அவ்வளோ சூப்பராக எடுத்த இந்த படத்தை 2 பாகத்தில் 3500 கோடி ரூபா பணத்தை போட்டு வெறும் கதையே இல்லாமல் அந்த உலகத்தை மட்டுமே காமிச்சு நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்றதான் சொல்லணும். 2 பாகம்க்கு அப்புறமா 3, 4, 5 எல்லாமே வரதான் இருக்குது. அதில் மேபி இன்னும் பிரம்மாண்டமாக காட்டலாம். பட் 2 பாகம்னு வரும்போது கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷமாக இதை தான் ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. முதல் பாகம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்கும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பாட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி. அதே மாதிரி வெளில வரான், குளோனிங் முறையில் வந்து அவன் உயிர்ப்பித்து வரான். வந்த உடனே அவன் வந்து பழி வாங்கினா இல்லையான்னு பார்க்கும்போது நம்ம ப்ரிடிக்டபிளாக இருக்கும். அவர் வந்து அழிக்க முயற்சி பண்ணும்போது அவர் வந்து இந்த முறை தப்பிச்சிடுறாரு. யூஸ்வலாக வெளிலாம் சாகடிப்பாங்க, இந்த முறை சாகடிக்காமல் தப்பிச்சு காட்டுறது ஒரு புது விதமான ஒரு விஷயமா நம்மளை காட்டி ஏமாற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து வில்லனை வந்து எதிர்க்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்க ஒரு தண்ணிக்குள்ளேருந்து ஒரு மிருகம் அப்படியே வந்து வந்து போகுது. ஆடியன்ஸில் அப்படியே கத்துறாங்க, ஏ செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அவதார சவுண்ட்லேயே வந்து எல்லாருமே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதானே தவிர எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. 3500 கோடி ரூபா அது செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் படம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 15 நிமிஷம் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக வந்து இல்லையே அப்படின்றது வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான். சும்மா ஒரு டிஸ்கவரி சேனலில் வந்து பார்த்தா எப்படி இருக்கும், அவங்க கடலுக்குள்ளெல்லாம் போகிறாங்க சிஸ்பீஷியஸ்லாம் காட்டும் போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டோமா, அது மாதிரி ஏதோ டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கடலுக்குள்ளே இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக நமக்கு வந்து இல்லை. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்ட் 1 தான் சொல்லுவேனே தவிர, பார்ட் 2 வந்து நம்ம தான் பார்த்துட்டோமே. அந்த பண்டர உலகத்தை காட்டிட்டாங்க. இந்த பண்டர உலகத்துக்குள்ளே இருக்கிற அந்த கதைக்களம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சுவாரஸ்யமாக இருந்திருக்கணும். ஆனால் அதுக்கான ஒர்க் அவுட்டே இவங்க பண்ணலை ஸ்கிரிப்டில் அப்படிங்கிறதான் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நான் ஜேம்ஸ் கேமரன் அவதார் 2 படம் மூலமாக அவர் வந்து தோல்வியடைந்து விட்டார் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். நான் மேபி அவதார் 3, 4, 5 வித்தியாசமாக காட்டுறா என்னமோ, 7 ராகம்தான், 7 தாளம்தான், 7 ஸ்வரங்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவதார் 2வும் வழக்கம் போல் அதே மாதிரியான கதைக்களம், அதே மாதிரியான ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ட்ராமா இது மாதிரியே அமைஞ்சு போச்சு. ஒரு ஏமாற்றம் கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 ஃப்ரேம்ஸ்/செகண்டில் தான் வந்து இந்த படம் வந்து ரன்னாகிட்டு இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரியாலிட்டியாக அப்படியே நேரில் பார்க்கும்போது வந்து நம்மளுடைய அசைவுகள் நம்மளுடைய மோஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ ஸ்பீடில் வந்து இருக்குமோ, ஸோ அதே மாதிரி அதோட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஒரு 48 ஃப்ரேம்ஸ்/செகண்டில் வந்து இந்த படம் வந்து ரன்னாகிட்டு இருக்கு. ஸோ அது பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3D எஃபெக்ட்டுன்னு வரும்போது நல்ல ஒரு 3D ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்றது தான் ஒரு என்னுடைய ஒரு விஷயம். நார்மலான ஸ்க்ரீன்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் சிறப்பான ப்ரொஜெக்ஷன்ஸ் இல்லாத தியேட்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் தெரியாது. அதனால் நல்ல ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தியேட்டர்ஸாக ஐமேக்ஸ் அந்த மாதிரியான தியேட்டர்ஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இப்போ என்னதாங்க சொல்ல வரீங்க, படம் பார்க்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3000-3500 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளையெல்லாம் பார்க்க வைக்கிறதுக்காக நிறையா வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் 3500 கோடி தான் இந்த படத்துக்கு பட்ஜெட் ஆனதுங்கிறது வந்து அஃபிஷியலாக வந்து அவங்களும் சொல்லலை. அதே மாதிரி வந்து அது உண்மையாக என்னன்றதும் நமக்கு தெரியாது. இனிமேல் வரக்கூடிய 3, 4, 5 இந்த பாகத்துடைய செலவு கூட வந்து இதில் அவங்க சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்களா என்னமோ தெரில. ஸோ அதனால் ஏன்னா அது 3, 4, 5 இந்த 3 பாகமே வந்து இப்போவே வந்து ஷூட்டில் ஆரம்பித்து அதுக்கான வேலைகள்லாம் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
அதுக்கான ஒர்க் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து இந்த படத்துக்கே இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லிட முடியாது. இதுதான் இப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம்ன்ற மாதிரி அவங்க விளம்பரம் படுத்துறாங்க. அவங்க அப்படி டிமாண்ட் பண்ணும்போது நாமளும் வந்து போய் கட்டாயமாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம், உங்களுடைய ரிஸ்க் தான். பட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஓகே, அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. குழந்தைங்களோட கூட்டு போனே குழந்தைங்களும் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கள கண்டிப்பாக அவங்களுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க, கூட்டு போய் காட்டுங்க. தமிழ்நாட்டில் நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து எடுக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70% வந்து ஷேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து சினரியோ வேறு, வாரிசு துணிவு மாதிரியான பெரிய படங்கள் வரதுனால தியேட்டர்ஸால் வந்து அவதாரம் வந்து அங்கே லாங் ரன் கொடுக்க முடியாது. ஸோ அந்த நிபந்தனைகளுக்கு வந்து இவங்க கட்டுப்பட்டு வரலை அப்படின்றதுனால இவங்க சில தியேட்டர்ஸில் இந்த படத்தை வந்து திரையிடலை அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டு. படம் வந்து 3.5 மணி நேரம் அப்படின்றதுனால தாளாட்டு பாடி அப்படியே உங்களெல்லாம் தூங்க வைக்கக்கூடிய அளவுக்கு படம் வந்து இருக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள்.